हाय फ्रेंड्स वेलकम टू इंडिया डॉट नेट ना उंग विजय एनडा इरुक्र वैरसलाम पत्ता अदिन्ट इन्नो ओरु पुदु पुदु नोया कोंडु वंदिट्टिरुक्कांगा अप्पडिन्रत केट्टा रोम्बवे टायर्डा दा इरुक्कुदु एन्ना इप्पो चाइना वंदु पुदुसा ओरु नोया वंदु इन्वेंट पण्णिरुक्कांगा चाइना वंदु ओरु प्रोडक्ट इन्वेंट पण्रदुल मट्टुम मुदल इडत्तै पिडिक्कलेंग ओरु नोया इन्वेंट पण्रदुलयुम मुदल इडत्तै पिडिच्चिरुक्कांगा दा सोल्लणुम एन्ना अंद कोरोनान्र ओरु नोया उरुवाक्कि उलगम फुल्ला अळिच्चदु पत्तादुन्ट्टु இப்ப புதுசாக ஒரு நோயை உருவாக்குற முயற்சியில் ஈடுபட்டிருக்காங்க அதுக்கான பலனையும் பெற்றிருக்காங்கன்னு தான் சொல்லணும் ஸோ சைனால இருந்து வந்த இந்த புது நோய் என்ன இது ஒரு பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ன்றது அஃபிஷியலான நியூஸ் ஸோ இவங்க வந்துட்டு இதை உலகக்கு முதல்ல தெரிவிச்சிட்டாங்க இந்த நோயை பற்றியும் இப்போ நம்ம இந்த வீடியோவில் வந்துட்டு பார்க்க போகிறோம் அண்ட் செகண்ட் ஒன் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஏற்கனவே கொரோனா எப்படி எப்படியோ பரவிட்டு இருக்கு ஆனால் இப்போ வந்து புதுசாக ஒரு நியூஸ் கொடுத்துருக்காங்க காற்றில் பரவுமா கொரோனா அப்படின்ட்டு ஸோ இதுக்காக 30 கண்ட்ரீஸ்லேருந்து ஒரு 239 சயின்டிஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அதுக்கான ப்ரூஃபும் எல்லாத்தையும் சேர்த்து வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ டைம்ஸ் ஆஃப் நியூயார்க்கில் வந்த இந்த ஒரு நியூஸ்ன்றது வந்துட்டு இப்போ ரொம்ப அதிகமாக பேசப்படுற ஒரு நியூஸாக இருக்குது இதை வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் ஒரு ரிசர்ச் பண்ணி ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னா நம்மளுடைய நிலைமை எப்படி இருக்குன்றதை பாருங்கள் ஸோ இன்னுமே ரொம்பவும் ஒரு கவலைக்கிடமான நிலத்துக்கு நம்ம தள்ளப்படுவோம் அண்ட் தேர்ட் ஒன் வந்துட்டு என்ன பண்ணுன்னா இந்தியா அண்ட் சீனா இப்போதைக்கு நடந்திருக்க ஒரு கரண்ட் சுச்சுவேஷனும் இப்போதைக்கு அவங்க பின்வாங்கியிருக்க அந்த ஒரு விஷயத்தை பற்றியும் தான் நம்ம இந்த மூணு விஷயத்தை பற்றியும் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு அந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் இண்டர் டாட் நெட்டை இன்னும் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ ஸோ ப்ளீஸ் கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் சரி இப்போ நம்ம தினமும் அந்த புபோனிக் பிளேக் அப்படின்ற ஒரு நோயை வந்துட்டு சைனா இன்வென்ட் பண்ணியிருக்காங்க அதை பற்றி பார்ப்போம் ஸோ ஒரு 2 days பிஃபோர் வந்துட்டு என்ன ஆயிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த புபோனிக் பிளேக் அப்படின்ற ஒரு நோய் வந்துட்டு சைனாவில் உருவாயிருக்கு அதுவும் வந்துட்டு பயோனிக் அப்படின்ற ஒரு ஸ்டேட்டில் சரி சரியாக அவ்வளோ ப்ரொனன்சியேஷன் இங்கிலீஷ் வரல தமிழில் சொல்கிறேன் பயோனிக் அப்படின்ற ஒரு ஊரில் வந்துட்டு என்ன ஆயிருக்குன்னு கேட்டால் ரெண்டு பேருக்கு அண்ணன் தம்பி ஒருத்தர் 17 ஒருத்தர் 27 ரெண்டு பேருக்கு என்ன பண்ணிங்கன்னா புபோனிக் பிளேக் அப்படின்ற ஒரு புதுநோய் வந்திருக்கு இது வந்து ஒரு புது நோயின்னு சொல்கிறத விட இது ஒரு மிக பழைய நோய் தான் சொல்லணும் ஒரு 600 முன்னாடி யூரோப் கண்ட்ரீஸில் இதே புபோனிக் பிளேக்கால் வந்துட்டு கிட்டத்தட்ட 50% மக்கள் அந்த கண்ட்ரியில் இறந்து போயிருக்காங்க ஸோ இது ஒரு பெரிய வந்துட்டு பிளாக் டெத் அப்படின்னு சொல்கிறாங்க இவ்வளோ பெரிய ஏப்போ வந்துட்டு அந்தளவுக்கு பெருசாக எங்கேயும் ஏற்படலை ஸோ இப்போ இருக்க கொரோனாவோ ஸ்பானிஷ் ஃப்ளூவோ பண்ணாத ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை வந்துட்டு அப்போவே இந்த புபோனிக் பிளேக் வந்து ஏற்படுத்திட்டு போயிருக்கு ஸோ அந்த வைரஸை திரும்பவும் ரீக்ரியேட் பண்ணி விட்டுருக்காங்க தாங்க சொல்லணும் ஸோ இதுக்கப்புறமா இந்த புபோனிக் பிளேக் பரவிச்சுன்னா என்ன ஆகுன்றதை பாருங்கள் இந்த நோயோட சீரியஸ்னஸ் என்னன்றது நம்ம இந்த இடத்துல சொல்கிறோம் ஸோ முதல்ல இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா வந்துட்டு மர்மரிக் அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன எலி மாதிரியே இருக்க ஒரு விலங்குன்னு சொல்லலாம் அது வந்து எலியும் இல்லை இல்லை ஒரு கினிப்பிக்கும் இல்லை அந்த மாதிரி இருக்க ஒரு இனத்தை வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படியே பச்சையாக சாப்பிட ட்ரை பண்ணியிருக்காங்கங்க இந்த சைனா அப்படின்னாவே வந்துட்டு எல்லாத்தையும் வறுமையில் சாப்பிட்டு பழக்கப்பட்டவங்க தான் ஆனால் அதுக்காக வந்துட்டு எல்லாத்தையும் பச்சையாக சாப்பிட ட்ரை பண்ணுறதா ஸோ இவங்க அந்த பச்சையாக சாப்பிட ட்ரை பண்ணதால் என்ன ஆயிருக்குன்னு கேட்டால் அந்த புபோனிக் பிளேக்ன்ற நோய் வந்து இவங்களை தாக்கியிருக்கு ஸோ இவங்களை தாக்கின அந்த நிமிஷம் என்ன ஆயிருக்குன்னு கேட்டால் இவங்க அந்த சாப்பிட்ட வந்துட்டு 2-3 hours என்ன ஆயிருக்குன்னா இந்த ஜாயின்ட்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா இந்த ஜாயிண்ட் இந்த மாதிரி போன் ஜாயிண்டில் என்ன ஆயிருக்குன்னா வந்துட்டு ஸ்வெல் ஆக ஆரம்பிச்சிருக்கு வீக்கம் ஏற்பட்டிருக்கு ஸோ வீக்கம் ஏற்பட்டால் அந்த கையை என்னால் நீட்ட முடியாது ஸோ மடக்க முடியாது அந்த மாதிரி சுச்சுவேஷன் ஆகிப்படும் அண்ட் ஃபீவர் வந்துட்டு ஹெவியாக வர சான்சஸ் இருக்குது இப்படி ஃபீவரும் அந்த ஸ்வெல்லிங்கும் வந்த அந்த ஒரு காரணத்தால் வித்தின் 24 hoursக்குள்ளே வந்துட்டு அவங்கள ட்ரீட்மெண்ட் நம்ம பண்ணலை அப்படின்னா அவங்க டெஃபனட்டாக இறந்து போயிடுவாங்க ஸோ இப்படி தான் யூரோப் கண்ட்ரீஸில் வந்துட்டு 50% ஆஃப் பீப்புள் வந்துட்டு இந்த இறந்து போயிருக்காங்க இந்த பிளாக் டெத்தில் இறந்து போயிருக்காங்க ஸோ இது பரவிச்சு அப்படின்னா என்ன நடக்கும்ன்றதை பாருங்கள் எவ்வளோ சீக்கிரம் 24 hoursில் இந்த கொரோனாவாவது வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு ஓகே ஆனால் இந்த 24 hoursக்குள்ளே நம்ம இறந்துருவோம் அப்படின்னும் போது இதோட சீரியஸ்னஸ் வந்து ரொம்பவே அதிகமாக இம்பேக்டை க்ரியேட் பண்ணும் வேர்ல்டு லெவலில் அப்படின்றத சொல்கிறோம் ஸோ இதை சைனா என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் வந்துட்டு சைனா மேலே ஒரு குற்றச்சாட்டை வந்து ஏற்கனவே வச்சுருந்தாங்க இவங்க கொரோனா வைரஸ் பரவினதை வெளியில் சொல்லலைங்க இவங்க சொல்லியிருந்தால் அந்த 5-6 பேரோடவே எங்களால் கண்ட்ரோல் பண்ணியிருக்க முடியும் இவங்க இதை மறைச்சு கொண்டு போன ஒரு காரணத்தால் தான் இத்தனை பேருக்கு உலகம் ஃபுல்லாக பாதிக்கப்பட்டிருக்காங்க அண்ட் நாங்கள் தான் இதை கண்டுபிடிச்சி உலகத்துக்கு சொன்னோம் அப்படின்ற குற்றச்சாட்டை வந்து சைனா மேலே வச்சுருக்காங்க அந்த ஒரு காரணத்தால் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க ஸோ ரெண்டு பேருக்கு இந்த புபோனிக் பிளேக் பரவின உடனே வந்துட்டு வேர்ல்டு ஃபுல்லாக பப்ளிஷ் பண்ணிட்டாங்க ஸோ எங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு நோயை நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம் பாருங்கள் கொரோனா பரவினப்போ தான் நீங்கள் சொல்லலைன்னு சொன்னீங்க நாங்கள் இந்த நோய் பரவும்போதே உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சேஃபாக எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணுறாங்க ஆனால் இன்வென்ட் பண்ணி விடுறது இவங்க தான் கடைசியில் பாதிப்படைஞ்சு போகிறத வந்துட்டு மற்ற கண்ட்ரீஸ் தான் வந்துட்டு இப்போ பாதிப்படைஞ்சிட்டு போயிட்டு இருக்காங்க
இந்த புபோனிக் பிளேக் வந்துட்டு அந்த அளவுக்கு பரவுமா அப்படின்னு கேட்டால் இது ஒரு பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் தான், ஸோ கண்ட்ரோலபுள் டிசீஸ் தான். ஆனால் வந்துட்டு இதோடைய ஸ்ப்ரெட்டிங் ரேட்டு வந்துட்டு இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சதுன்னா டெத் ரேஸ் வந்து ரொம்பவே வந்துட்டு டெத் ரேட் அதிகமாகிட்டு தான் போகும் அப்படின்றது ஒரு உண்மை. ஸோ சைனா என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு புது லாக்டவுனை வந்துட்டு அங்கே வந்துட்டு அந்த ஒரு ஸ்டேட்டுக்கு மட்டும் வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ கம்ப்ளீட்டாக போட்டு லெவல் ஒன்னுலேயே வந்து இதை க்யூர் பண்ணிடணும், இதை வந்துட்டு வெளியில் பரவி விட்டுறக்கூடாது அப்படின்றதுல ரொம்பவே தீவிரமாக இருக்காங்க. ஸோ கண்ட்ரோல் பண்ணிட்டா பெட்டராக இருக்கும், இல்லை பரவி விட்டுட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நம்மளோட நிலைமையை என்ன ஆகும் அப்படின்றது தெரியல. ஸோ இந்த புபோனிக் பிளேக் வந்துட்டு அந்த அளவுக்கு நம்ம யாருக்கும் ஸ்ப்ரெட் ஆகக்கூடாது அப்படின்றது வந்துட்டு நம்ம எல்லாருமே வேண்டிக்கும். ஸோ அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம எங்கே போனாலுமே மாஸ்கோட தாங்க போகிறோம். மாஸ்க் வந்துட்டு நம்ம கூடவே பிறந்த மாதிரி ஒரு பொருள் மாதிரி மாறிப்போச்சு. எங்கே போனாலும் மாஸ்கோட தான் தெரிஞ்சிட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி இந்த கொரோனா வைரஸ் வந்து எப்படி பரவும் அப்படின்றத நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருப்போம். அதாவது ஃபிசிக்கலி நம்ம கான்டாக்ட் பண்ணாவோ இல்லை அதர்வைஸ் யாராவது யூஸ் பண்ண பொருளை நம்ம யூஸ் பண்ணாவோ இல்லை வந்துட்டு அவங்க டச் பண்ண பொருளை நம்ம போய் டச் பண்ணாவோ இல்லை எத்தனை ஹவர்ஸ் வந்துட்டு எங்கே அது வந்துட்டு அலைவாக இருக்கும் அப்படின்ற அத்தனை விஷயங்களும் நமக்கு தெரியும். ஆனால் இப்போ வந்துட்டு இவங்க இந்த கொரோனா காற்றில் பரவும் அப்படின்ற ஒரு சின்ன விஷயத்தை வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் கொடுத்துருக்காங்க. அந்த 30 கண்ட்ரீஸில் இருக்க 239 சயின்டிஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்க, அதுக்கான ஒரு லேபோடைய சர்டிஃபிகேட்டோடையும் இது பரவுது அப்படின்ற ஒரு ப்ரூஃபோடையும் வந்துட்டு வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனுக்கு ஆளுக்கு ஒரு லெட்டர் வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஏற்கனவே சொன்ன மாதிரி டைம்ஸ் ஆஃப் நியூயார்க்கில் வந்துட்டு இது வந்து ஒரு பெரிய விஷயமாக பேசப்பட்டிருக்கு. இதை வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் வந்துட்டு ஒரு பெருசாக கண்டுக்கல, ஏன்னா வந்துட்டு ஏற்கனவே அவங்க மேலே நிறைய பிளாக் மார்க் இருக்குது. ஸோ இதையும் ஆமா அப்படின்னு ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னா இன்னுமே அவங்க பேர் கெட்டு போயிடும் அப்படின்றதுக்காக இதை பெருசாக அவங்க கண்டுக்காமல் விட்டுருக்காங்க. ஸோ இது வந்து பரவுது அப்படின்ற ஒரு ப்ரூஃப் கொடுத்துட்டாங்க அப்படின்னா இப்போ நீங்களும் சரி நானும் சரி நானும் மாஸ்க் போட தான் பேசிட்டு இருக்கேன், கண்டிப்பா இந்த வீடியோ பார்க்குற நீங்களும் மாஸ்க் போட்டிருக்க வாய்ப்பே கிடையாது. அப்படி போட்டு இல்லாத ஒரு சுச்சுவேஷன் மாறும் அப்படின்றது தான் உண்மை. ஏன்னா காற்றுல பரவுது அப்படின்னும் போது வீட்டுக்குள்ளேயோ சரி இல்லை நம்ம பேசும்போதோ சரி மாஸ்க் இல்லாமல் பேசணும்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கவங்க தும்பலாம் இல்லை வீட்டுக்குள்ளே இருக்கவங்க இரும்பலாம், யாருக்கு எங்கே இருக்குன்றது தெரியாது. ஸோ அந்த ஒரு டவுட்டால நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லா இடத்துக்குமே மாஸ்க் போட யூஸ் பண்ணுவோம். கண்டிப்பாக இனிமேல் வந்துட்டு ரெஸ்ட் ரூம்லையாவது நம்ம மாஸ்க் போடுறதை தவிர்க்க முடியுமா அப்படின்ற ஒரு நிலைமையை தான் நம்ம இனிமேல் கொண்டு வருவோம்னு நினைக்கிறோம். ஸோ இது மேக்ஸிமம் காற்றில் பரவாது அப்படின்ற விஷயத்தை ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்தா இன்னும் நல்லாயிருக்கும். ஆனால் உண்மையை மறைக்கிறது ரொம்பவும் தவறு. காற்றில் பரவி இதை பரவாது அப்படின்ட்டு வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் கொடுக்கக்கூடாது. உண்மையை உண்மைப்படி ஒத்துக்கிட்டால் கண்டிப்பாக யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை என்பதுதான் உண்மை. ஓகே, இது மேக்ஸிமம் காற்றில் பரவக்கூடாது அப்படின்றத நம்ம எல்லாரும் வேண்டிக்கலாம். அண்ட் தேர்ட் ஒன் பார்க்க போகிறோம். இப்போது இந்தியா சைனா இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில் நடக்கிற பிரச்சனைகள் வந்து நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இப்போ நடந்திருக்க ஒரு புது விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால் இப்போ 1962 நடந்த அதே இந்தியா சைனா வார் வந்துட்டு நின்னதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணம் என்னன்னு கேட்டால் கிளைமேட். ஸோ இந்த என்வரன்மெண்ட் கிளைமேட் மாறினதால் மட்டும்தான் சைனா வந்துட்டு தன்னுடைய படைகளை பின்வாங்கியிருந்தாங்க. ஸோ சம்மர் டைமில் அவங்களுடைய போர் ஆரம்பிச்சு ஸோ இதை மாதிரி வின்டர் டைம் வரப்பெல்லாம் வந்துட்டு அதை அவங்க க்ளோஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு குளிர்காலம் வரும் பார்த்தீங்களா அந்த டைமில் வந்துட்டு அவங்களால அங்கே சர்வே பண்ண முடியாது. ஸோ ஃபுல்லாக வந்து ஹில்ஸ் செக்ஷன், அதனால் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்களுடைய படையை பின்வாங்கி போயிட்டுருக்காங்க. ஸோ இப்போ என்ன நடந்திருக்குன்னா அவங்க ஆக்கிரமித்து அந்த 60 கிலோமீட்டர் ஃபார் இந்தியாவுக்குள்ளே இருக்க அந்த ஒரு 60 கிலோமீட்டரை வந்துட்டு பின்வாங்கி போகிற நிலைமை ஏற்பட்டிருக்கு. ஸோ இவங்க எதுக்காக பின்வாங்கி போயிருக்காங்க அப்படின்னா அந்த கால்வான் பள்ளத்தாக்கு இருக்கு பார்த்தீங்களா, அந்த கால்வான் பள்ளத்தாக்கில் இப்போது ஒரு ஐஸ் வாட்டர் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ அது ஒரு ஆறு மாதிரி தண்ணி வந்து டிரான்ஸ்ஃபார்மேட் ஆகி போயிட்டு இருந்திருக்கு. ஆனால் அங்கே கிளைமேட் சேஞ்ச் ஆகிற ஒரு காரணத்தில் ஸோ ஐஸ் மாதிரி ஃபார்ம் ஆகி போயிட்டு இருந்திருக்கு. இந்த கிளைமேட்டில் அவங்களால சர்வே பண்ணி நம்ம கூட ஒரு வாரை கிரியேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கண்டிப்பாக கிடையாது. ஸோ அவங்க வந்துட்டு இப்போ தன்னுடைய படையை என்ன படுத்திருக்காங்கன்னா ஒரு 60 கிலோமீட்டர் வந்துட்டு அவங்க எக்ஸ்டெண்ட் பண்ணி முன்னாடி வந்த கிலோமீட்டரை அப்படியே டபுள் டைமாக ஒரு 120 கிலோமீட்டர் அந்த மாதிரி வந்துட்டு இப்போ பின்னோக்கி போக ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க வச்சது அந்த மிஷின்ஸாக இருக்கட்டும், அவங்க எடுத்துகிட்டு வந்து அந்த டென்ட்டாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே காலி பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக பின்னாடி போக ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இதையும் அந்த சேட்டலைட் இமேஜ் நம்ம காமிச்சு கொடுத்துருக்கு. இவங்க பின்னோக்கி பாருங்க ஒரு முக்கிய காரணம் என்வரன்மெண்ட் கண்டிஷன் மட்டுமே தவிர நமக்கு பயந்து இப்போ கிடையாது. ஸோ இவங்க அப்படி பின்னாடி போயிட்டுருக்க இந்த டைமில் வந்துட்டு நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா சீனாக்கும் இந்தியாவுக்கும் இடையில் வந்து ஒரு ஒப்பந்தத்தை வந்து இப்போ போட்டிருக்கோம். என்னென்னா பஃபர் பிளேஸ்னு ஒன்று உருவாக்கணும் அப்படின்ட்டு. சார் வாட் இஸ் அ பஃபர் பிளேஸ் அப்படின்னா ஸோ இப்போ சீனா அங்கே இருக்குது இந்தியா அங்கே இருக்குது, ஓ இடையில வந்துட்டு ஒரு பஃபர் பிளேஸை உருவாக்கிட்டோம் அப்படின்னா ஒரு 10 கிலோமீட்டர் டிஃப்ரென்ஸ் ஒரு பஃபர் பிளேஸ் உருவாக்கிட்டோம்னா ஸோ இந்தியா இங்கேருந்து இந்த 10 கிலோமீட்டருக்குள்ளே வரக்கூடாது, சைனா இங்கேருந்து இந்த 10 கிலோமீட்டருக்குள்ளே என்ட்ராகக்கூடாது. ஸோ இவங்க நடுவுலேயும் ஒரு பஃபர் பிளேஸ் இருக்கும். ஸோ இவங்களுடைய எல்லை பிரச்சனைன்றது
இதுக்குள்ளவே இருக்கும். ஸோ நம்ம அடிச்சிக்க வேண்டிய பிரச்சனை இருக்காது. 10 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் நின்றுட்டு நம்ம ரெண்டு பேரும் நம்மளுடைய எல்லையை பகிர்ந்துக்கிறோம் அப்படின்னா இந்த 10 கிலோமீட்டருக்குள்ள இருக்க எந்த ஒரு எல்லையும் வந்துட்டு நம்ம சொந்தம் கொண்டாட மாட்டோம். அதனால் நம்ம ரெண்டு பேருக்கு நடுவில் பெரிய போர் வராது. ஸோ இது ஒரு பேச்சுவார்த்தையில் முடிவாக இருக்கு. இதனால் நம்மளும் நம்மளுடைய படைகளை கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு பின்னோக்கி தான் கொண்டு வந்துட்டுருக்கோம். அந்த கால்வன் பள்ளத்தாக்குலேருந்து முடிஞ்ச வரைக்கும் இது போராக மாறாமல் இருந்தால் நம்ம எல்லாருக்குமே நல்லது தான். ஆனால் இதில் 3rd person ஒருத்தவங்க இருக்காங்க, நமக்கு ஆதரவு அளிக்கக்கூடிய அந்த அமெரிக்கா அப்படின்ற அந்த கண்ட்ரி என்ன பண்ணியிருக்காங்கன்னா இப்போ கொஞ்சம் இதுக்குள்ளே மூக்க நோய்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அமெரிக்கா வந்துட்டு ஏன் இதில் நிறைய மூக்க நோய்க்கிறாங்கன்னா சீனா வந்துட்டு இப்போ அமெரிக்கா முந்தி போயிட்டுருக்கு. ஸோ அவங்கள எப்படியாவது அடக்கணும் முடுக்கணும் அப்படின்னா இது ஒரு மிகப்பெரிய காரணமாக அதுக்கு. நமக்குள்ள நடக்கிற சண்டை தான் இப்போ அவங்களுக்கு ஒரு துருப்புச்சிட்டு மாதிரி இருக்குது. ஸோ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா டொனால்ட் ட்ரம்ப் என்ன பண்ணுறக்காருன்னா வந்துட்டு ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருக்காரு. என்னென்னா நம்ம ரெண்டு பேரும் பேசி ஒரு உடன்படிக்கைக்கு வந்து நம்ம ஒரு பஃபர் பிளேஸை விட்டுட்டு பின்னாடி போயிட்டுருக்கோம், இப்போது நம்மளுடைய கோபம் வந்து தனியே கூடாது அப்படின்றதுக்காக அவர் ஒரு ட்வீட்டை போட்டிருக்காரு. என்னென்னா சைனா வந்துட்டு இந்தியாவுக்கு மட்டும் வந்து ப்ராப்ளம் க்ரியேட் பண்ணலை, இந்தியாவுக்கு மட்டும் வந்துட்டு துரோகம் பண்ணலை, சைனா உலகத்தில் இருக்க எல்லா நாடுகளுக்கும் துரோகம் பண்ணியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் எஸ்பெஷியலி யுனைடெட் ஸ்டேட் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காரு. யுனைடெட் ஸ்டேட்டுக்கு வந்துட்டு ரொம்பவுமே வந்துட்டு ஒரு மிகப்பெரிய நஷ்டத்தையும் மிகப்பெரிய துயரத்தையும் வந்து சைனா ஏற்படுத்தியிருக்கு அப்படின்ற ஒரு ட்வீட்டை போட்டிருக்காரு. ஸோ இந்த ட்வீட்டை பார்க்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம எல்லாருக்குமே வந்துட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சாதாரணமாக லீவ் பண்ணிட்டு போக முடியாது. ஸோ நம்மளுடைய கோபம் தனியே போகிற கண்டிஷனில் இந்த மாதிரி ஒரு ட்வீட்டை நம்ம பார்த்தோம்னா இன்னும் கொஞ்சமே நம்மளுடைய அக்ரெஷனை காட்டுவோம் அப்படின்றதுக்காக அமெரிக்கா கொண்டு வந்த ஒரு தந்திரம் தான் இது. ஸோ இந்த பிரச்சனை இப்படியே முடிஞ்சிட்டால் நல்லதாக இருக்கும், இல்லை அமெரிக்கா தலையிட்டு இதை பெரிய பிரச்சனை ஆனாலும் நம்ம ஜெயிக்க போகிறோம், அதுலேயும் ஒரு நல்ல விஷயம் இருக்கும். ஆனால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம இதை தடுக்கிறது பெட்டர் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதை பற்றி வந்துட்டு கண்டிப்பாக அமெரிக்கன் நியூஸ் சேனல் வந்துட்டு ஸோ விடிஞ்ச உடனே கண்டிப்பாக நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து கண்டிப்பாக இதை பற்றி டிபேட் வைப்பாங்க. அப்போ பார்த்துக்கலாம் இது வந்துட்டு ஐநாவில் எந்த மாதிரி வந்து முடியுது, சைனாவுக்கு எந்த அளவுக்கு எதிராக போய் முடியுது அப்படின்றத. முடிஞ்ச வரைக்கும் இப்போ நான் சொன்ன 3 விஷயங்களும் பெருசாகாமல் இருந்தால் நம்ம எல்லாருக்குமே நல்லது. ஸோ இந்த விஷயம் உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடலான்றத கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. அண்ட் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக கீழே இருக்க ரெட் கலர் சிம்பிள் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய வீடியோ உங்களை வந்து ரீச் ஆகிறதுக்கு அது ஒரு த்ரூவாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோ இன்னுமே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் கொண்டு வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ நான் உங்கள் விஜய். ஸ்டே சேஃப், பி சேஃப், பை ஃப்ரெண்ட்ஸ்.